நாங்கள் ஒரு ரெண்டரை வயசு குழந்தையின் பெற்றோர். அவர் வந்து வெளிநாட்டில் தான் பிறந்தவர். ஆரம்பத்தில் இருந்தே அவர் சில நடவடிக்கைகள் எல்லாம் பிந்தி இருந்ததால் அவர் ஆக்டிவிட்டீஸ் அல்ல டெவலப்மெண்ட் சொல்லி நாங்கள் யோசித்தோம். வந்து பிந்தி இதில் நடக்கலாம்னு சொல்லி நாங்கள் அந்த நேரங்களில் யோசித்திருந்தோம். அபேசாமி இருந்தார். சில அந்த வயசுக்குரிய வேலைகள் எல்லாம் அவர் செய்யாமலும் இருந்தார். எல்லாமே பிந்தி வந்ததால் நாங்களும் யோசித்தோம், எதுவும் பிந்தி வரலாம் சொல்லி. அப்படி இருந்த ஒரு நேரத்தில் தான் நாங்கள் வந்து பிள்ளையின் நடவடிக்கைகள் கொஞ்சம் டிலே ஆகிட்டு போகிறதால அது என்ன காரணம் என்று பார்க்குறதுக்கு சில டாக்டர்ஸ்களை நாங்கள் அப்ரோச் பண்ண நேரத்தில் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இப்படி ஒரு இவர்கள் ஆட்டிசம் சிம்டம் வந்து இருக்கிற மாதிரி. அப்போ அந்த நேரத்தில் பிள்ளைக்கு 2.5 வயசு. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு அதை நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆட்டிசம்ங்கிறதுல ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஈவன் தோ நாங்கள் வந்து ஒரு எஜுகேட்டட் பேரண்ட்ஸுங்கிறதால் ஏனென்று சொன்னால் ஆட்டிசம் சிம்டம்ஸில் வந்து நாங்கள் எந்த சில்ட்ரன்டையும் பார்த்ததில்லை, ஒரு எக்ஸ்போஷர் ஒன்று இருந்ததில்லை. நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்ததால் மற்ற இலங்கையில் கூட தெரியலை எந்த அளவுக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கும்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு ட்ரோபேக் எங்களுக்கு அந்த டைமில். அதனால் எங்களுக்கு ஈஸியாக ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஆட்டிசம்ங்கிற ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஒரு விஷயம். இருந்தாலும் 2.5 வயசு என்று ஒரு காலம் அவருக்கு ஒரு வயசு போய் இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் அந்த டைமில் இந்த சிம்டம் ஒன்று அறிஞ்சிட்டால நாங்கள் ஒரு இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் 1-2 நிறைய இடங்கள்லாம் நாங்கள் சர்ச் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணுறவங்கிற ட்ரீட்மெண்ட்டை ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த நேரம் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு திருப்தி இல்லை. அப்போ திருப்தி இல்லாததால் வந்து நாங்கள் இன்னும் வேறு வேறு இடங்களை நாங்கள் சர்ச் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை தான். அந்த டைமில் வந்து சர்ச் பண்ணிட்டு வந்த நேரத்தில் தான் மோசல் மூவ் வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணினோம். மற்றது அவங்களோட வந்து வெப்சைட்ஸில் அவங்களோட சில வீடியோ கிளிப்ஸில் நாங்கள் பார்த்ததால் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. வந்து நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த கிளினிக் சென்டரில் வந்து எங்களோட சில்ட்ரன் எங்களோட சைல்டை வந்து நாங்கள் விடலாம். விடுறதால எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பெருமைச்சு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் விட்டோம் அவரை. அவர் அந்த இந்த இன்ஸ்டிடியூட்டில் சென்டரில் வந்து வாரத்துக்கு முன்னாடி வந்து நிறைய விதமான அவர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லாத பிஹேவியர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அது வந்து 1-2 இல்லை நிறைய விஷயமானது. உதாரணமாக சொல்ல போனால் வந்து அவர் வந்து நாங்கள் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டார். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலையான விஷயமாகவும் இருந்துச்சு. அதே நேரம் வந்து அதுக்குரிய காரணம் என்ன ரீசன் என்னென்று எங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜில் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே சொல்கிறது வந்து நீங்கள் பேசுங்கோ பேசினீங்களே சொன்னால் அவர் அவங்கள அப்படியும் பார்த்துருவாங்க சார். அப்படி தான் எங்களோட காலங்கள் ஓடிச்சு. இப்போ இருந்தும் வந்து எங்களுக்கு அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு இது வரலை. மற்றது வந்து பேரண்ட்ஸ் யார், அம்மா யார், அப்பா யார் எங்கிற ஒரு விஷயம். அதில் ஒரு ஐ கண்டாக்ட்ஸ் இல்லாமல் பேச நம்மளை பார்த்து பேச மாட்டார். அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்க மாட்டார். மற்ற சில்ட்ரனோட வந்து விளையாடுறதெல்லாம் குறையும். அப்போ அந்த மாதிரி நிறைய இதுகள் நாங்கள் சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருந்ததாலையும் எங்களோட பிள்ளோட ஃப்யூச்சரையும் நாங்கள் கன்சிடர் பண்ணி தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸுக்கு போகும்போதும் ஈவன் தோ நாங்கள் வந்து இந்த வீடியோ கிளிப்ஸ்களையோ எல்லாத்த பார்த்துருந்தாலும் ஆஸ் எ பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்குள்ளேயும் எங்களோட பிள்ளோட கவலை எங்களோட பிள்ளை சம்பந்தமான கவலைகள் கூட இருந்ததால் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும், எவ்வளோ காலம் எடுக்கும், இந்த டாக்டர்ஸ் சரி இந்த தெரப்பிஸ்ட் சரி இவங்க வந்து எந்த அளவுக்கு எங்களோட பிள்ளைய வந்து நல்ல நிலைமை கொண்டு வருவாங்க, எவ்வளோக்கு அவங்களோட டெடிக்கேஷன்ஸ் இருக்குமெண்ட்டு எங்களுக்கு அதை இமேஜினேட் பண்ணலாம். ஒரு
சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இருந்தோம். இருந்தாலும் வந்து இவர் வந்து இந்த இந்த ஹாஸ்டல் மூவுக்கு நாங்கள் அனுப்பி ஒரு ஒரு 3-4 வீக்ஸில் வந்து நாங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்த்தோம். அது 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 ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு இருக்குது. எங்கள் பிள்ளைய வந்து ஒரு அவர் வந்து இன்னும் ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரவேலாம் வேண்டாம். நாங்கள் உண்மையிலேருந்து பார்க்கல அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வெறுமெண்ட்டு சொல்லி என்னென்று சொன்னால் ஓட்டிசம்ங்கும்போது நாங்கள் அந்த வெப்சைட்டில் சரி நிறைய விஷயங்களில் படிக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ரோலாங்டான ஒரு ஒரு டிசீஸுங்கிற மாதிரி அதுக்கு நிறைய காலங்கள் எடுக்குங்கிற மாதிரி தான் எல்லார ஒரு ஒப்பீனியன்ஸ். அது வந்து ஸ்டூடெண்ட் அது வந்து ஒவ்வொரு சில்ட்ரன்ற லெவலுக்கும் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஆகலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் வந்து இவர் ஏஜுக்கும் இவரில் இருந்த சில நிறைய சிம்டம்ஸ்களையும் பார்க்கும்போது நாங்களும் யோசித்தோம் இவருக்கும் ஒரு நீண்ட காலம் எடுக்கும் எடுக்கலாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு முடிக்கிறது. ஆனால் இந்த ஒரு 1 மந்தில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70% அவர் சிம்டம்ஸ்கள் எல்லாம் வந்து மாறிட்டுது. அது வந்து உண்மையில் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சரியான சந்தோஷம். நீங்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே உங்களுடைய இம்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சு பிள்ளையை பார்த்த உடனே? வெளிநாட்டில் நான் சொன்ன மாதிரி நான் வெளிநாட்டில் இருந்து மிச்சங்காலமாக இருந்து நாங்கள் நானும் வெளிநாட்டில் இருக்கிறேன். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் எங்களோட இந்த ஒய்ஃபும் வந்து இந்த சைல்டும் வந்து இங்கே இருக்கிறாங்க. அப்போ நான் வெளிநாட்டில் இருந்து வந்து உடனே அவரை பார்த்த நேரத்தில் எனக்கு மிச்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. என் அந்நேரம் வந்து அவரில் இருந்த அந்த நிறைய அந்த மாற்றமான நடவடிக்கைகள் எல்லாம் இப்போ மாறி இருக்கிறது. நம்மளை கண்டு உடனே வந்து பேரண்ட்ஸை கண்டு உடனே அம்மாங்க அப்பாங்க நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் அவர் ஒர்க் பண்ணுறார். அவர் விஷயமாக வேலை செய்கிறார். அவர் இப்போ அவர் வந்து எஜுகேஷன் வயசை வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. மெமரி வந்து அவருக்கு மிச்சம் நல்ல மெமரி இருக்குது. அதே நேரங்களில் வந்து அவர் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேயில் வந்து ஆர்கனைஸ்ட் வேயில் வந்து அவர் எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கார். முந்தி வந்து ஒரு ஒரு டிஸ்ஆர்டர் ஒன்று இருந்துச்சு அவரில். ஒரு வேலையே தொடர்ந்து செய்ய மாட்டார், தொடர்ந்து இருக்க மாட்டார். அப்படி அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். அங்கே போவார், இங்கே போவார், அடிக்கடி ஃபேனை பார்ப்பார். அப்படி அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு. அதுக்கு உண்மையில் வந்து இந்த 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 ஹாஸ்டல் இந்த சென்டர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிக்காங்கிற எங்களுக்கு தெரியுது. நான் ஏன் இதை நாங்கள் ஏன் இதை சொல்ல வரோம்னு சொன்னால் எல்லாருக்குமே இது பலனடையணும். நிறைய பேரண்ட்ஸ் மார்க் இந்த ஆட்டிசம் சொல்லி என்னென்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க. அவங்களோட சைல்டு வந்து அவர் எஃபெக்டட் ஆகி இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து அது டிலே ஆகாதீங்க. ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து சில்ட்ரன்ற சைல்டுற ஆக்டிவிட்டீஸ்களை வந்து க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணுங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ் இருக்கிறது, ஃபேன் சுற்றும் போது பார்க்குறது, மற்றது வந்து ஏதாவது ஒரு ரோலிங் டாய்ஸில் இருந்து அதை சுற்றிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரியான விஷயம், ஐ கண்டெக்ட் இல்லாமல் இருக்கிற விஷயம், ஒரு இடத்துல இருக்காமல் நிறைய இடங்கள் ஓடித்திருவாங்களா, அப்படி அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ்கள் இருக்கும். அப்படி சிம்டம்ஸ்களை நீங்கள் கண்டிங்களான சொன்னால் இமீடியட்டாக வந்து ஒரு டாக்டரை சீக் பண்ணுங்க. சீக் பண்ணிட்டு உங்களோட சில்ட்ரனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை எவ்வளோ வெளியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கும் எஃபெக்டிவான பலன் கிடைக்கும் சொல்லி நான் எங்களுக்கு இந்த ஒரு இனிமையான ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை வந்து அவங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம். அதே நேரம் வந்து ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் இந்த சென்டருக்கும் இந்த டாக்டருக்கும் அதோடு வந்து அவரோட ஒர்க் பண்ணுற டெடிக்கேட்டட் தெரப்பிஸ்ட்டுக்கும் வந்து நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே நேரம் அவங்களோட சேவை வந்து எல்லாருக்குமே தேவை அதை நாங்கள் சொல்லி அவர் சேவையை நிப்பாட்டாமல் அவர் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருக்கணும் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you so much.